ஷேப் கம்யூனிட்டி வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம இமான்ஷுன்னு ஒருத்தர் அவங்க ஒய்ஃபு, அதே மாதிரி இங்கே சுரேஷ் மல்லையா நான் ப்ளஸ் நாகேஷ் இவங்கெல்லாம் வந்து ஷேப் கம்யூனிட்டி மெம்பர்ஸு, அவங்க வந்து ரிசீவ் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த அவார்டு நான் வாங்கினது வந்து லண்டனில் வாங்கியிருக்கேன், அதுவும் வந்து ஒரு தமிழ் சங்கம் ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து அதாவது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்கன்றது ஒரு பலன் இந்த அவார்டில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய விஐபிஎஸ் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, அது மாதிரி ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் லெஜெண்ட்ரி அதாவது கல்னரி லெஜெண்ட் சொல்லி அந்த அவார்ட்லேயே போட்டிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம், அந்த அவார்ட்லேயே பார்த்துருக்கலாம். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி என்னவாக இருக்குன்னா இந்த அவார்டு, அதாவது வெளிநாட்டில் வாங்கினது வந்து ஒரு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன். அது மாத்திரம் இல்லாமல் தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ நம்மளை வந்து ரெகனைஸ் பண்ணலன்னா கூட வெளிநாட்டு மக்கள் வந்து நம்ம ரெகனைஸ் பண்ணி அவார்டு கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த பிள்ளைங்களுக்கு, அதாவது படிக்கிற பிள்ளைங்களுக்கும் வேலை செய்கிற ஷெஃப்ஸுக்கும் பட்டிங் ஷெஃப்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி அவங்க கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரி அவார்டு வாங்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக விஷ் யூ ஆல் த பெஸ்ட், ஆல் த ஷேப்ஸ் அண்ட் பட்டிங் ஷேப்ஸுக்கெலாம் ரொம்ப வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் த மீடியா அண்ட் த ப்ரெஸ், தேங்க்யூ ஸோ மச். புதிதாக இந்த துறைக்கு வரவங்க என்ன சொல்ல, இந்த முறையில் நான் தான் சொன்னேன், இந்த துறைக்கு வரவங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறமோ அதை செலக்ட் பண்ணுங்கள், நல்லா அதிலேயே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்காலம் நிறையா இருக்குது. இந்த லைனில் இருக்குது நிறைய பேர் கேட்டிங்கன்னா வந்து சமையல்காரன் தான் நினைக்கிறாங்க, அந்த மாதிரி இல்லாமல் பெரிய எதிர்காலம் கண்டிப்பாக வந்து இந்த இதுக்கு இருக்குது. அதனால் பிள்ளைங்க தைரியமாக ஜாயின் பண்ணலாம், உங்களுடைய பயணம் எதை நோக்கி போகிறது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நிச்சயமாக சார், நீங்கள் இருக்கிற உணவு முறை எப்படின்னு பாருங்க, ஏன்னா நிறைய வந்து இன்றைக்கி யூடியூப்பில் பார்க்கும்போது நிறைய உணவுகள் வந்து புதிய புதிதாக பார்க்க முடியுது. அப்படி கண்டினியூட்டியாக இருக்கும் அது. ஓகே, உணவு முறைன்னு சொல்லும்பொழுது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு ஹோட்டலுக்கு நிறைய போயிடுறாங்க, அது வந்து இது ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய சாப்பாடு நிறைய சாப்பிட்றாங்க. தப்பு இல்லை, மாதத்தில் ஒரு நாள் வாங்கி கொடுத்தா போதும். இந்த இதனால் இப்போ உணவு முறை என்ன ஆகிடுதுன்னா இந்த பாரம்பரியத்தை ஹோட்டலாக வந்து அழிச்சிடுது. அதனால் என்னுடைய ரிக்வஸ்ட்லாம் ஆதங்கம் எல்லாம் பேரண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக வீட்டில் சமைச்சு பிள்ளைங்களுக்கு ஊட்டும்போது அதனுடைய பாசம் அதனுடைய சுவையை அது பற்றி அதன் பாரம்பரியம் மறக்காமல் இருக்கலாம். இதே நீங்கள் ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லும்போது அதனுடைய டேஸ்ட் வர்றதால நிறைய பலவிதமான நோய்கள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வீட்டு சாப்பாடு மாஸ்டருக்கு ஒரு நாள் மீன் பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுத்தாவே பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. தயவுசெய்து பாரம்பரியத்தை மறக்க வேண்டாம். தேங்க்யூ, தேங்க்யூ.